வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இந்த யூடியூப் செஷன்ல நம்ம பார்க்க போறது யூனிட் 8 சம்பந்தமான தலைப்பு தான். ஸோ தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்னு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபார் 90 எம்சிக்யூஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 10 கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படின்றது யூனிட் 8, அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக்ஷனாக இருக்கும். இதில் ஒரு 100 எம்சிக்யூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருக்குறள் சம்மந்தமானதில் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் பார்ட், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற தலைப்பில் 90 எம்சிக்யூஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறமா அன் அகாடமி பிளாட்ஃபார்மில் இப்போ ப்ரெசென்ட்டில் எந்தெந்த பேட்ச் கோர்சஸ் லைவ்ல இருக்குது, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது, அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன, அண்ட் என்னென்ன பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் எண்ட் ஆஃப் செஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ 90 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சதுனால இப்போ 91st எம்சிக்யூலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம லாஸ்ட்டில் பார்த்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Who among the following switched their loyalty to the opposite camp after British eliminating French? இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக். இதில் ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்றதான் சரியான பதில். ட்ரவான்கூர், செய்து, சுரண்டை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆல் ஆஃப் தி அபவ் தான் சரியான பதிலாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கட்டபொம்மன் டிக்ளர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி ரெவென்யூ அரியர்ஸ், லீவிங் ஒன்லி அ பேலன்ஸ் ஆஃப் டேஷ் பகோதாஸ். அதாவது கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலருக்கும் வந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து அந்த ரெவென்யூ அரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். எல்லா வித எல்லா இது பகோதாஸுமே அவர் கிளியர் பண்ணிட்டார். டோட்டலா இருந்த பகோதாஸ்ல கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் வச்சிருந்தார். அந்த பேலன்ஸ் வச்சிருந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. 3310, 1300, 1080 and 1800. ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல சரியான பதில், அதாவது கட்டபொம்மன் எவ்வளோ அரியர்ஸ், ரெவென்யூ அரியர்ஸ் வந்து பேலன்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 1018 பகோதாஸ் தான் அவர் பேலன்ஸ் வச்சிருந்தார். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தி கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்டி, ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் அ நியூ கலெக்டர் எஸ்ஆர் லூசிங்டன் வாஸ் அப்பாயிண்டட். ஓகேங்களா? ஸோ எந்த கலெக்டர் வந்தாங்க அப்பாயிண்ட் பண்ணது அப்படின்றது, ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல லூசிங்டன் அப்படின்ற பர்சன் வராரு. கட்டபொம்மன் கிளியர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி ரெவென்யூ அரியர்ஸ், லீவிங் ஒன்லி அ பேலன்ஸ் ஆஃப் 1080 பகோதாஸ். அடுத்த கேள்வி, ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ரீடுக் தி ஃபோர்ட் விச் கன்ஸ்ட்ரக்டட் பை ஊமதுரை அண்ட் செவத்தையா. இவங்க இரண்டு பேருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோட்டையே கைப்பற்றியது யாரு அப்படின்றதான் கேள்வி. காலின் மெக்காலே, காலின் ஜாக்சன், காலின் ஜான் அண்ட் காலின் ப்ரவுன். இந்த நான்கு நபர்களில் யார் ஊமதுரை அண்ட் செவத்தையா கட்டி வச்ச கோட்டையை கைப்பற்றியது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காலன் மெக்காலே அப்படின்றதான் ரைட் ஆன்சர். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இன் பிப்ரவரி 1801 த டூ பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன், யாரு பார்த்தீங்கன்னா ஊமதுரை அண்ட் செவத்தையா, எஸ்கேப் ஃப்ரம் தி பாளையங்கோட்டை பிரிசன் டு கமுதி. கமுதி அப்படின்ற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தெம் டு திருவாயல் ஹிஸ் கேபிட்டல். The fort at Panjalam Kuruchi was reconstructed in record time. The British troops under Colin Macaulay retook the fort in April and the Marudu brothers sought shelter in Sivagangai. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊமதுரை அண்ட் செவத்தையா வந்து பாளையங்கோட்டை பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி கமுதிக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து சின்ன மருது அப்படின்றவங்க வந்து அவரை அவங்கள கூப்பிட்டு சிறுவாயில் அவங்களுடைய கேபிட்டல் இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த ஃபோர்ட் அட் பாஞ்சாலம் குறிச்சி மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் காலன் மெக்காலே அப்படின்றவர் அதை ரீடூக் பண்ணிடுறாரு. அண்ட் மருது பிரதர்ஸ் ஷார்ட் ஷெல்டர் இன் சிவகங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டபொம்மனுடைய பிரதர்ஸோடைய பெயர் அண்ட் எந்தெந்த பர்சன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோம். அடுத்த கேள்வி, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் பை ஹூம் அப்படின்னு கேட்குறாங்க. மார்கரெட் கசின்ஸ், துரோதி சின்னராசதாசா, அன்னி பெசன்ட் அண்ட் ஆல் ஆஃப் தி அபோ. ஓகேவா? ஸோ உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அப்படின்றத ஆரம்பிச்சது யார்? மார்கரெட் கசின்ஸா, துரோதி சின்ன ராஜதாசாவா, அன்னி பெசண்டா, இல்லை மேலே சொன்ன மூணு பேருமே சேர்ந்து தான் உமன்ஸ் இந்தியா அசோசியேஷனை ஆரம்பிச்சாங்களா?
இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ஆஃப் தி அபோவ் மேல சொன்ன மூணு நபர்களுமே சேர்ந்து தான் 1917ல ஆரம்பிச்சிருக்காங்க. உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1917 பை அன்னி பெசன்ட், துரோதி சின்னராஜதாசா, மார்கரெட் கசன்ஸ் அட் அடையார், மெட்ராஸ். த அசோசியேஷன் பப்ளிஷ்ட் பாம்ப்ளெட்ஸ் அண்ட் புல்லட்டின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் டு டீடைல் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், மேரேஜ் லாஸ், வோட்டிங் ரைட்ஸ், சைல்டு கேர் அண்ட் உமன்ஸ் ரோல் இன் தி பப்ளிக். இது எல்லாத்தையும் பற்றியுமே அவங்க அந்த இஷ்யூஸ் எல்லாமே எழுப்பியிருக்காங்க. உமன்ஸ் இந்தியா அசோசியேஷனில் எல்லா ப்ராப்ளம்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. பர்சனல் ஹைஜீன் பற்றி, மேரேஜ் லாஸ், வோட்டிங் ரைட்ஸ், சைல்டு கேர், உமன்ஸ் ரோல் இன் பப்ளிக், எல்லா பிரச்சனையும் பற்றியுமே பேசியிருக்காங்க. ஸோ எந்த 3 பர்சன்ஸ் இல்லை இன்வால்வ் ஆயிருக்காங்க, எந்த வருஷம் எந்த இடத்துல ஆரம்பித்தாங்க எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன்ஸோடு படித்தாதான் அந்த கேள்வியிலிருந்து எந்த கோணத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். எங்க இருக்கக்கூடிய இதுல மேக்சிமம் உங்களை 4 to 5 க்வெஸ்சன்ஸ் வந்து அரேஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து மட்டுமே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட். 4வது கேள்வி, இன் விச் இயர் ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் AIWC வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 1920, 1928, 1927 அண்ட் 1937. ஸோ ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? ஸோ சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். 1927 தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இந்த அசோசியேஷன் ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், அவங்க தான் இதை ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காகனா, டு அட்ரஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரெக்கமெண்டட் தட் தி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் வேரியஸ் பாலிசிஸ் ஃபார் தி அப்லிஃப்ட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் அதாவது பெண்களுடைய மேன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கிறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸாக தான் இந்த ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது 1927 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் 1917 ஆரம்பிக்கப்பட்டது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எந்த நோக்கத்துக்காக அப்படின்றதும் கிளியராக இருக்கு. 5வது கேள்வி, ஹூ அமௌங் தி ஃபாலோயிங் வாஸ் இன் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேம்பைன் பிரெஸிங் ஃபார் அ லெஜிஸ்லேஷன் டு அபாலிஷ் திஸ் தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. முத்துலட்சுமி அம்மையார், கண்ணம்மா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அண்ட் நீலாம்பிகை. ஓகேவா? ஸோ இந்த 4 பதில்களில் சரியான பதில் எது அப்படின்றது கண்டுபிடிங்க. ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் இன் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேம்பைன் ப்ரெஸிங் ஃபார் அ லெஜிஸ்லேஷன் டு அபாலிஷ் திஸ் தேவதாசி? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, முத்துலட்சுமி அம்மையார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வாஸ் இன் தி ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேம்பைன் பிரெஸிங் ஃபார் லெஜிஸ்லேஷன் டு அபாலிஷ் திஸ் தேவதாசி சிஸ்டம். மெட்ராஸ் தேவதாசிஸ் அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட் 1947 வாஸ் எனாக்டட் பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் இது, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 5 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். பேலன்ஸ் 5 க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கு தமிழ்நாடு ஃப்ரீடம் மூவ்மெண்ட் சம்மந்தமாக. அது நம்ம அடுத்த செஷன்ல பார்த்துட்டோம்னா யூனிட் 8 சார்ந்த 300 க்வெஸ்சன் சீரீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரீஸ் அப்படின்றத ஆரம்பிப்போம். அதுல முதல்ல நம்ம பாலிட்டி சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் எனக்கு புதுசு, எனக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, அவங்க எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்க, அது எல்லாத்தையுமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். டிசம்பர் 2020க்கு உண்டான பிளஸ் கோர்சஸ் என்ன? ஸோ இந்த மந்த் என்னென்ன பிளஸ் கோர்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் என்னுடைய சைட்ல நான் என்னென்ன கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே. கோர்ஸ் வந்து குறிக்கோள் பேட்ச் கோர்ஸ். இந்த பேட்ச் கோர்ஸில் வந்து டோட்டலாக 7 எஜுகேட்டர்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்ட் வந்து ஜியாகிரஃபி ஆஸ் வெல் அஸ் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரம் அண்ட் புவியியல். இந்த ரெண்டு பாடமே வந்து தமிழ் மீடியத்தில் டீச் பண்ண போகிறேன். ஸோ எஸ்பெஷலி ஃபார் தி குரூப் 4 ப்ரிப்பரேஷன். பட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாரும் இதை பார்க்கலாம். அதே நேரத்தில் எனக்கு இந்த பொருளாதாரம் மற்றும் புவியியல் இரண்டுமே எனக்கு தமிழ் மீடியமில் வேணும், நான் குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து அவங்களும் இதை பார்க்கலாம். ஸோ குரூப் 4னா அதுக்கு மட்டும்தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டென்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் தி சிலபஸ் வந்து 3 எக்ஸாமுக்குமே சேமாக தான் இருக்கும். சில தலைப்புகள் மட்டும்தான் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் தான் வேரி ஆகும். ஸோ மீடியம் லெவல் ஆவரேஜ் லெவலில் படிக்கிறது குரூப் 4க்கு, மீடியம் லெவலில் படிக்கிறது குரூப் 2க்கு,
ஹை லெவல ப்ரிப்பேர் பண்றது குரூப் 1க்கு பட் டாபிக்ஸ் ரிமைன்ஸ் தி சேம் அதனால இப்ப நான் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றேன் இந்த குறிக்கோள் நான் பார்க்கலாமா கேட்டா நிச்சயமா பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இதுல இருக்க ஒரு தலைப்புகள் எல்லாமே அதுலயும் இருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்க அதை கெயின் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறமா நீங்க குரூப் 1க்கு உண்டான கோர்ஸ் பார்க்கும் போது அடிஷனலா சம் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிட்டா போதும் ஃப்ரம் தி பிகினிங் படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது ஸோ அதனால அந்த கிளாரிட்டி ஏற்படுத்திக்கோங்க இலக்கு பேட்ச் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்னுடைய பார்ட் சேம் ஜியோகிராஃபி தான் பட் இங்கிலீஷ் மீடியம்ல டீச் பண்ண போறோம் கண்டென்ட் வில் பி இன் இங்கிலீஷ் பட் டீச் பண்றது வந்து இட் வில் பேசுறது இப்ப நம்ம எப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் குறிக்கோள் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தமிழ்லயே நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதான் மேஜர் டிஃபரன்ஸ் தமிழ் மீடியம் டீச்சிங்க்கும் இங்கிலீஷ் மீடியம் டீச்சிங்க்கும் ரெண்டு பேட்ச் கோர்ஸுமே இந்த மந்த் லைவ்ல இருக்கக்கூடியது ஸோ இப்போ நீங்க ஷார்ட் டேர்மா எனக்கு இந்த பேட்ச் கோர்ஸ் மட்டும் போதும் இதுலயே நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு பேட்ச் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணுவாங்க ஒரு டாபிக் மட்டும் இல்லைங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் சயின்ஸ் ஆப்டிடியூட் பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஜியாகிரபி அண்ட் எக்கனாமி ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே கவர் ஆகுது ஸோ நான் ரெண்டு பேட்ச் கோர்ஸ்லயே நான் எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஷார்ட் டேர்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட போகலாம் 1 month இருக்கு 3 month இருக்கு 6 months இருக்கு அதுக்கப்புறம் 1 year அண்ட் 2 year சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு அன்அகாடமி லைவ் பிளாட்ஃபார்ம் எப்படி நாங்கள் கிளாஸ் எடுப்போம் பிளஸ் கிளாஸஸ் நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அது தெரிஞ்சாதான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கலாம் எவ்ரி டே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மார்னிங் 5:00 டில் நைட் 11:00 வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் எப்போ லாகின் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் லைவ்ல பார்க்கலாம் அந்த டைம்ல யார் லைவ்ல எடுக்கிறாங்களோ அவங்களுடைய கிளாஸ் நீங்க ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணும் போது உங்ககிட்ட வந்து அன்லாக் கோட் அப்படின்னு கேட்பாங்க என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் ஸோ அந்த டைம்ல நீங்க வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் ஓப்பன் ஆயிரும் யாருடைய கிளாஸா இருந்தாலும் சரி இந்த கோட் நீங்க பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்க என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது கேட்பாங்க எல்லா நேரம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோடை பயன்படுத்தி நீங்க கிளாஸ் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த அன்அகாடமி ஆப் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி லேர்னிங் ஆப் அப்படின்னு இருக்கும் அந்த லேர்னிங் ஆப்பில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கோல் TNPSC அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்து இது இருக்கு இல்லையா ப்ளஸ் ஃப்ரீ கோர்சஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைனா லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும் எந்த பெயர்ல இருந்தாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதை சூஸ் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஐக்கான் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அதை ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்கணும்னா உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஸோ டோட்டலா 5 plans இருக்கு எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதில் 10% டிஸ்கவுண்ட் வந்து வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்கள் கெயின் பண்ணலாம் அனதர் 10% உங்களுடைய ரெஃபரல் கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் கெயின் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பெஷல் கிளாஸஸ் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் அப் டு 10% வரைக்கும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்றது கேட்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஎம்ஐக்கு போங்க இல்லைனா ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும் கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்ஸுமே அப்ளிகபிள் டெபிட் பொறுத்த வரைக்கும் HDFC மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அன்அகாடமி பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு டைம் டு டைம் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீல் ஆஃப் இந்தியா அப்படின்ற கோட் பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸையும் அன்லாக் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கோட் பயன்படுத்திக்கலாம் இன்னும் பேலன்ஸ் நமக்கு 5 questions தான் இருக்கு அந்த questions கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸ் questions சீரீஸ் ஆரம்பிக்கலாம் நன்றி